வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பணியாளர் தேர்வு வாரியம் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபார்மசிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 38/2022. ஸோ கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆல்ரெடி அப்ளை 2019 நோட்டிஃபிகேஷன் வரும்போது யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும் அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும், ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவையில்லை. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 35,400 டு 1,12,400. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 889. ஸோ அது கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இங்கே. So date of examination will be intimated later. So reservation under related information. So age as on 1/7/2022. So for all categories minimum age வந்து 18. So maximum age வந்து general category OC க்கு வந்து maximum age வந்து 32. Differently abled person இருந்தால் 42. நெக்ஸ்ட் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50. ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 59. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஃபார்மசி, ஸோ மஸ்ட் ஹாவ் ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில். ஸோ தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அலைவாக இருக்கணும். ஸோ அதை ரினியூவல் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ கண்டிப்பாக இப்போது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமே வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு 1 ஹவர் டியூரேஷனில். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 20 மார்க்ஸ் எடுக்கணும் எல்லாருமே. ஸோ 20 மார்க்ஸ் எடுத்தால் தான் அடுத்த இந்த இதுக்குமே வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில், அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100. ஸோ எஸ்சி எஸ்டி அது நீங்கள் 30 அண்ட் அதர்ஸ் அந்த 35. ஸோ சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர். ஸோ 4 சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600. எஸ்சி எஸ்சிஏ அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 300. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் MRB.TN.GOV.IN. ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இதில் பார்ப்போம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆர் லாகின், இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் வந்து போஸ்ட் அப்ளை ஃபார் ஃபார்மசிஸ்ட், ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த், கம்யூனல் கேட்டகரி. ஸோ டிட் யூ அப்ளை ஃபார் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இன் 2019? ஸோ எஸ் ஆர் எஸ், ஸோ எஸ் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எடுத்து வச்சுங்க. ஸோ அதேமாதிரி உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதை அந்த மொபைலை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுக்கணும். ஓடிபி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஸோ உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோ, ஸோ அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் சிக்னேச்சர் ஃபோட்டோ, ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து 500 KB சைஸில் இருக்கணும். ஸோ சிக்னேச்சர், உங்கள் நேம் வித் பிளாக் லெட்டர்ஸ் ப்ளஸ் சிக்னேச்சர், ஸோ அதையுமே நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இது நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஹால் டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு ஹால் டிக்கெட்ஸ் வரும், அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த அனெக்சஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, ரிசர்வேஷன்ஸ் என்ன, உங்களோட ஸ்கேல் ஆஃப் உங்கள் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வெப்சைட்டில் அனெக்ஷன் 9ல சிலபஸ் கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் சீ இன் தி டாக்குமெண்ட் செக்ஷன் அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இன் எம்ஆர்பி வெப்சைட். ஸோ ஆஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.